பாராட்டுரை வழங்க நாம் அழைக்கவிருப்பது கலகலப்பு மிகுந்த கதிர்மிகு மனிதர், செவ்விந்திய நாட்டிலே வாழ்கின்ற செந்தமிழர், தேமதுர தமிழ்தந்தை உலகெல்லாம் பரப்புகின்ற தேன் தமிழர், பட்டிமன்றம் புகழ்கின்ற அமெரிக்கன் பாப்பையா, புதிய இலக்கணம் படைக்கின்ற அகத்தியன் பாராட்டுரை வழங்க வருகிறார். ஜோ சலோ அவர்களோடு முகநூலில் நட்பு கொண்டு இந்த நிகழ்வுக்காக பல்லாயிரம் மைல் கடந்து பறந்து வந்திருக்கும் அமெரிக்க வாழ் தமிழர், வாஷிங்டன் தமிழ் சங்கத்தின் மேனாள் தலைவர், அமெரிக்கன் பாப்பையா திருமிகு அகத்தியன் ஜான் பெனடிக்ட் அவர்கள். இனுவினை வறுமை நோயினை இடருவேன், என் உடல் மேல் உருள்கின்ற பகை குன்றினை நான் ஒருவனே உதிர்ப்பேன். நீயோ கருமான்சை பட்டையின் மீது, நான் அங்கு ஒரு மரவன். கண்ணர் பொருள் தரும் தமிழே, நீ ஒரு பூக்காடு, நான் அதில் ஓர் சிறு தும்பி. தும்பினா வண்டு, ஒரு சின்ன வண்டு. நான் எங்கோ பறந்து தெரியும் ஒரு சின்ன வண்டு, உண்மையிலேயே கரு வண்டு. என் பேர் என்ன உங்களுக்கு தெரியுமா? என் பேர் என்ன பேசுங்க. நாங்களே பேசிக்கிட்டு உள்ள நேரம் இருந்துகிட்டே உங்களே பேச வைக்க ஒரு வாய்ப்பு. என் பேர் என்ன? பாப்பையா. நல்லது. நான் எந்த நாட்டுக்காரன்? அப்படி சொல்ல முடியாது. நீங்க எங்களை விட மாட்டீங்க ஊருக்குள்ள. அதுக்கு நான் 1000 இடத்துல போயிட்டு வாங்க வேண்டியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். எந்த நாட்டுக்காரன்? அமெரிக்கா. ஏன் நான் இங்க வந்திருக்கேன்? பாராட்ட. யாரை பாராட்ட? நான் வழங்குவது பாராட்டு உரை. யாரை பாராட்டி கொண்டிருக்கிறேன்? பாராட்ட வேண்டும். அவரை மட்டுமல்ல, ஜோ சலோவை மட்டுமல்ல, அவரோடு இணைந்து பணி செய்து அவருக்கு ஊக்கமும் துணையும் அளித்துக் கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். நான் ஒரு 10 நாள் பயணமாகத்தான் தமிழகத்திற்கு வந்திருக்கிறேன். இது எனக்கு தமிழகத்திலே தாய்மொழியிலே 3வது நாள். ஆனால் இது அவருக்கு 29வது பிள்ளைங்கிற மாதிரி எனக்கு 3 நாளிலேயே இது 7வது நிகழ்ச்சி. இன்று இந்த ஒரு நாள் முழுவதையும் நான் இந்த நிகழ்ச்சிக்காக அர்ப்பணித்திருக்கிறேன். அமெரிக்க தேசத்திலே வாழும் எனக்கு மணி என்பது, டைம் என்பது, நேரம் என்பது டாலர். இன்று ஒரு நாள் என்பது எனக்கு 1 மில்லியன் டாலர். அதை செலவு செய்திக்கு வந்திருக்கிறேன் என்பது எதற்காக என்றால், இந்த ஆளுமைகளை நமக்கு உருவாக்கி காட்டிக் கொண்டிருக்கும் அந்த ஆளுமையை என் மனதார நான் உயிரினும் மேலாக கருதும் தமிழால் வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இங்கு வந்திருக்கிறேன். அவருடைய அறிமுகம் என்பது மிகவும் யதார்த்தமாக நிகழ்ந்த ஒன்று. கடந்த 1 சில ஆண்டுகளாக எனது பேச்சுக்கள், வீடியோக்கள் உலகம் முழுவதும் சென்றதை தொடர்ந்து பலரும் எனக்கு தெரிஞ்சவன் தெரியாத வேணாம் ஃபேஸ்புக் மாதிரி தளங்களில் ஃப்ரெண்ட் ஆனாங்க, நானும் கதவை திறந்து விட்டேன், வரவேன் கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கோ அப்படின்னு. அப்படி நண்பர் ஆகுபவர்கள் என்ன செய்வாங்க, உடனே உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப பேர் கேட்பாங்க. நான் ஃபோனை கொடுத்துட்டு அப்புறம் அவங்க ஃபோனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு தொந்தரவாக இருக்கும், கொடுக்கறதுங்க. நான் ஒரு பொதுவாக ஒரு கேள்வியை போடுறது, ஹூ ஆர் யூ, ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு. சில பேர் அதோட நிறுத்திடுவாங்க. ஒன்று இப்போ நமக்கு இல்லை, என்கிட்ட போயிட்டு நீங்கள் ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னா நானா ஹேய் என்ன யாரை பற்றி யாருன்னு கேட்குறா, நான் யார் தெரியுமா உனக்கு அப்படி விட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்மளை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமே இருக்காது, அதட்டி விட்டு வந்து விடுவோம். அப்படி ஒரு செய்தி வந்திருந்தது ஒரு முறை. சார் உங்களுடைய நம்பரை நான் வச்சுக்கலாமா, கருவிங்களா இருந்தேன். ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மனுஷன் சொல்ல ஆரம்பித்தார் பிறகு, நான் அனுக்கிரகா கல்லூரியில் ப்ரொஃபஸர், பேராசிரியர், தமிழ் துறையில் பேராசிரியராக இருக்கேன் அப்படின்னு 2-3 போட்டத்தை செஞ்ச சுற்றுல படிச்சிருந்தேன். அந்த வருஷத்தில் எந்த படிச்சிருக்கேன், எத்தனை புத்தகம் எழுதிருக்கேன் அப்படின்னு 2 வரி தான் படித்தேன். பார்த்தேன், அடையே எங்கள் அப்பா இருந்தால் பெரியாரா இருப்பார் போக அப்படின்னு, உனக்கு நம்பர் தானே அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்னு உடனே கொடுத்தேன். அன்று பிடித்தார் என்னை. மனுஷன் ஆளை விடவே இல்லை. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். நம்ம சந்தேகப்பட முடியாத அளவுக்கு தன்னை ஒரு சில வரிகளிலேயே அறிமுகப்படுத்தி கொண்ட ஆற்றல் மிகுந்த ஒரு பெரிய படைப்பாளி தம்பி ஜோசலோ. இங்கே தான் இருக்கிறாரா? ஏன்னா அவர் பாருங்க, விழா நாயகர் மேடையில் இருக்கிறோம்,
மணமகளின் போல் மேடையில் தான் இருக்கணும். அந்த நேரத்திலே அவரால் வாழ மரம் கட்டுறாரு, வெளியில ஓடுறாரு, தெருவில் நிற்கிறாரு, காரம் அடிக்கிறாரு, கூட்டி வந்து உட்கார வேண்டியிருக்குது. இவ்வளவு தூரம் நீங்கள் உழைத்தது போதும், அவருக்கு உண்மையிலேயே ஒரு சிறு அறிவுரை வைத்திருக்கிறேன், நீங்கள் அதிலே சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். ஓய்வு என்பது மிகவும் அவசியம். நீங்கள் அவர்களுக்கே தம்பி என்று சொன்னார்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த இள வயதிலேயே இப்படி ஓடி உழைத்து உடம்பை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. நானாம் அப்படி தமிழ் பணி செய்ததனால்தான் என் மண்டை சொட்டையாய் போச்சு என்று எங்கள் வீட்டில் என்னமும் திட்டுவாங்க. ஆனால் நீங்கள் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பணியை சற்று நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். எதையும் அந்த ஓவர் இன்ஜினியரிங் பண்ண வேண்டாம். உங்களது சேவை இந்த நாட்டுக்கு மிகவும் சமூகத்துக்கு தேவையாக இருப்பதனால் நீங்கள் உங்களது வேலைத்தனை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நான் அவரிடம் பழகியில் இருந்து அறிந்து கொண்ட ஒரு உண்மை நிகழ்வாக கருதுகின்றேன். அதனால் அதை ஒரு அறிவுரையாக சொல்லிக் கொள்கிறேன். அதே போலதான் அம்மா யாரு பேரதிரி மாம் பேரச்சு உங்களுக்கு ஆண்டாள் பெரிய தரிசினி திடீரென ஒரு செய்தி வந்திருந்தது எனக்கு. ஐயா உங்களுடைய தொலைபேசியை தர முடியுமா அப்படின்னு அந்த பேரை பார்த்த உடனே ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யூர்செல்ஃப் நான் சொல்லிக்கவே இல்லை. இந்த பேரை பார்த்த உடனே ஐயோ இது பெரிய இடத்து பேராச்சே, இவங்கெல்லாம் நம்ம நம்பரை கேட்குறாங்களே அப்படின்னு நானே கூப்பிட்டு அம்மா எப்படிம்மா நீங்களே எனக்கு பேசுறீங்க அப்படின்னு, ஐயா நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் அப்படி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னாங்க. நாங்கள் அப்படி காலையில் தூக்கி விட்டுட்டு அம்மா ஆமாம் நாங்களாம் பெருசாக பண்ணுறோம் அப்படின்னு அள்ளி விட்டேன். கதையே கதையே ஐயா ஐயா அப்படின்னாங்க. நான் அந்த பட்டிமன்றத்தில் நடுவர் இருக்கிறீங்கன்னா ரொம்ப பேர் நமக்கு வயசு ஆச்சுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் சொன்னேன் ஐயா அம்மா நான் அவ்வளவு ஐயான்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் வயசான ஆள் இல்லை, நான் உங்களின் அன்பு சார் தம்பி தம்பி என்றே அழையுங்கள் என்றேன். அடுத்த செய்தியிலேயே நன்றி தம்பி என்ற பதில் வந்தது. அவர்களை இன்று நேரில் சந்திக்கும் வாய்ப்பையும் தம்பி சுஜோ சடோ அவர்களுக்கு ஏற்படுத்தி குறித்து கொடுத்திருப்பது உண்மையிலேயே மற்ற மகிழ்ச்சி. தமிழ் இருக்கும் இடங்களிலெல்லாம் நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன். அந்த தமிழை பாதுகாக்கும் எத்தனை பெரிய பெருமக்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்களும் இருக்கும் இந்த சமயத்திலே நான் வந்து இருப்பது உண்மையிலேயே உங்களுக்கு பெருமையோ அல்லவோ எனக்கு பெருமை. உங்களால் தான் எனக்கு பெருமை. நீங்கள் பூக்கள் என்றால் மலர்கள் என்றால் அதனை தொடுக்கும் ஒரு சிறு நாறு நான் அவ்வளவுதான். ஏனெனில் நீங்கள் எல்லாம் பெரிய படைப்பாளிகளப்பா. இப்ப வாழ்த்துறை வழங்குனாங்க. வாழ்த்துறை என்பது யாருக்கு கொடுப்பாங்க தெரியுமா? நம்மளே கூட சின்னவங்களுக்கு நல்லா வாழ தம்பி அப்படின்னு வாழ்த்துவோம். ஆனா பாராட்டுரை என்பது எப்ப கொடுப்போம்? யார் ஒருவன் சாதித்து இருக்கிறானோ அவர்களுக்கு தான் பாராட்டுரை கொடுப்போம். அப்படிப்பட்ட பாராட்டுரையை தான் என்னை வழங்கச் சொல்லியிருக்கிறார்கள் ஜோஸ் அளவுக்கு. ஏனெனில் அவர் சாதித்து இருக்கிறார், அதனால் அவரை நான் பாராட்ட வேண்டியிருக்கிறது. இது ஒன்றை தவிர என்னிடத்தில் வேறு எந்த தகுதியும் இல்லை. நான் இது அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறேன், கொஞ்சம் பெரிய பேச்சாளர் என்று நாலு பேர் சொல்றாங்க. இந்த பேரை தக்க வச்சுக்கிறது பெரும்பாடுபட வேண்டியிருக்குது. நீங்க என்னையும் கூப்பிட்டு விட்டு இந்த அந்த பொண்ணு மாதிரி பேசக்கூடிய ஆளுகளையும் கூப்பிட்டு பேச வச்சு விட்டு இப்ப எங்களுக்கு உசுறு போகுது. எப்படா நம்மளுக்கு தமிழ் பேச தெரியும்னு சொல்லி காட்டுறது அப்படின்னு அந்த பெண்ணு பேசிய பிறகு முடிவு பண்ணிவிட்டேன். நம்ம பேச தெரியும் என்று பெரிய சீன்லாம் போட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதை சொல்லிட்டு தப்பி சொல்லுவோம் அப்படின்னு வடிவேலு ஒரு நகைச்சுவையில் சொல்வார். அவர் ரொம்ப பயந்தாம் கோழியா இருப்பார். ஆனா ஏதோ நம்மளாம் ரொம்ப வீரமான ஆளுங்கிறதுனால ஊருக்குள்ள நடமாட்ட முடியுது அப்படின்பாரு. அந்த மாதிரிதான் நான் என்னையே நினைச்சுக்கிட்டேன். ஏதோ நம்மளும் வீரமா பேசுறது மாதிரி நினைச்சு என்னை சொல்லி தப்பிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு. உண்மையிலேயே இந்த நாளை நான் உங்களுக்காக ஒதுக்கி இருந்தாலும் உங்களது தமிழ் பணிக்கு நானும் ஒரு சிறு துரும்பாக இன்றேனும் உதவி செய்தேனே என்ற அளவிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். என்னை நீங்கள் அழைத்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பணி இன்னும் சிறக்க வேண்டும். எத்தனையோ ஆளுமைகளை மட்டுமல்ல அவர்களினுடைய முழு கதைகளையும் இந்த இளைய சமுதாயத்துக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். நீங்கள் அனுப்பிய அந்த நூலை இந்த நூலைத்தான் நான் அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய வேலை படுவுக்கு இடையிலே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்து படித்து பார்த்து அந்த அணிந்துரை எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகத்தில் என்னை விட மிகச்சிறப்பாக நம் கண்குட்டி பெண்மணியால் படித்திருக்கிறாள். அழகாக சொல்லிட்டாங்க உள்ளே இருக்கிறதா என்ன அப்படின்னு. நாம் இவ்வளவு நேரம் இந்த புத்தகத்தை படித்து நேரம் செலவு செய்து புத்தகத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைப்பதில்லை. ஆனால் இவருடைய புத்தகத்தை படிக்க ஆரம்பித்த பிறகு உண்மையிலேயே ஒவ்வொரு பக்கத்துக்குள்ளும் அத்தனை செய்திகள். எப்படியா உன்னால அப்படி எழுத முடியும்? இப்ப சக்தி ஜோதி வந்து பேசினாங்க பாருங்க, நான் மலைச்சு போய் உட்காந்துருந்தேன். எங்க இருக்கிற அந்த வார்த்தைகள்லாம் சொற்கள்லாம் உங்களுக்கு வருது? ஆற்றுல தண்ணி போற கதை எப்படி பேசுறாங்க பாருங்க. அந்த ஆற்றல் என்னோட இடத்துல இருப்பதில்லை. சத்தியமாக என்னாலதான் உங்களை கூட பேச முடியாது.
சக்தி ஜோதி என்ற பெயரை 15 ஆண்டுகளுக்கு முன்பே பிளாக் எழுதுவாங்க அந்த இணையதளத்திலே. நானும் அப்போ கொஞ்சம் எழுதுவது உண்டு, பெயரை கேட்டிருக்கிறேன், படித்திருக்கிறேன். நல்ல பரிச்சயமான பெயர். தற்போது நம்முடைய அழைப்பு தம்பி ஜோ சபோ அந்த பெயரை பார்த்து போட்டிருந்தார். நான் அமெரிக்காவில் இருந்தது பார்த்தவுடன் இந்த சக்தி சக்தி ஜோதினா யார் யாரு அம்புகளா அப்படின்னு கேட்டு, ஆமா ஆமா அவங்க தான் அப்படின்னா, வா இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர்களை சந்திக்கும் வாய்ப்பையும் நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் என்று மகிழ்ந்தேன். இந்த நேரத்திலே நேற்று நான் படித்த திருச்சி செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜிலே டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியிலே நான் ஒரு உரையாற்றுவதற்காக போயிருந்தேன். அங்கு சற்று நேரம் பேசிய பிறகு பிரின்சிபல் அவர்களே என்னை மிக சிறப்பாக அழைத்து கௌரவித்து அவரே அவருடைய காரிலே என்னை அழைத்து சென்று ஒரு பெரிய உலகத்திலே விருந்தெல்லாம் கொடுத்தார்கள். எனக்கு நாணமாக இருந்தது. ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய, நான் படித்த பெரும் நிறுவனத்தினுடைய முதல்வரே ஒரு மாணவனுக்கு இத்தனை மரியாதை கொடுக்கிறார்களே என்று. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடியாக இருப்பவர் ஜெயபால் டீச்சர் என்பவர் ஆசிரியர் எனக்கு நான் படித்த காலத்திலேயே எனக்கு வகுப்படுத்தவர். அவர் நேற்று என்னை பார்த்துவிட்டு, எப்படா நீ இப்படி பேசுகிற வைக்கிறேன் அப்படின்னு, நான் உன்னை சந்திக்கணும், ஒரு புத்தகம் கொடுக்கணும் அப்படின்னாரு. என்ன வாத்தியாரே நீங்களும் புத்தகங்கள் ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு, இல்லை இல்லை என் தங்கச்சி ஒருத்தி மிகச்சிறப்பாக எழுதுவாள் அப்படின்னாரு. அவள் பேர் சக்தி ஜோதி. சக்தி ஜோதி அப்படின்னாரு. நாளைக்கு அவங்க கூட எனக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கியா திட்டுக்கல் அப்படின்னு. என்னடா சொல்ற அப்படின்னாரு. ஆமையா சக்தி ஜோதி கூட நாளைக்கு திட்டுக்கல்ல நிகழ்ச்சி இருக்க உடனே, அதன் பிறகு அவர் அவர்களுடைய எண்ணெய் இறக்க கொடுத்து எங்கெண்ணே அவங்கள்ட்ட கொடுத்து பேச வச்சாரு. எனது ஆசிரியரின் தங்கை அவர்கள் என்பது நேற்றுத்தான் தெரிய வந்தது. உலகம் எவ்வளவு சிறியது என்பதை, அல்லது நமக்கு எவ்வளவு சுருங்கி கொடுக்கிறார் என்பது மறுபடியும் நம்முடைய ஜோ சவுகனுடைய ஆற்றல்களுள் ஒன்றாக இருக்கிறது. இந்த எழுத்தாளர்களுக்கு தான் இத்தனை சிறப்புகளும் உண்டு. உண்மையிலேயே உங்களுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை நீங்கள் எழுத்துக்கு செலவழிக்கிறீர்கள். நாங்கள் இங்கு வந்திருப்பவர்கள் இவர்கள் பெருமக்கள் தான். நான் ஒரு சாதாரண சிறு துரும்பு. ஏதோ தமிழனுடைய படைப்பில் இல்லை, அன்னை தமிழின் அறந்தமிழ் புதல்வர்கள் 1000 பேர் இருந்தாலும் அதனுடைய கடைசி துரும்பாக பயணிப்பவன் நான். நானும் வந்து உங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறேன், பாராட்டி கொண்டிருக்கிறேன். என்னை விட பெருமக்கள் எத்தனையோ பேர், சுபகிர பாண்டியன், வைகோ, வைர கவியரசர் வைரமுத்தி என்று எத்தனையோ பேர் பாராட்டிய உங்களை நான் என்ன பெரிதாக பாராட்ட வேண்டியிருக்கிறது. படைப்புகள் பல படைத்து ஆளுமைகள் பலவற்றை உருவாக்க காத்திருக்கும் அருந்தமணி புதல்வர் நீங்கள். உண்மையிலேயே உங்களுடைய எழுத்துக்களும் பேச்சும் இன்றைய இளந்தலைவர்களிடம் பெரும் பெருமையை சேர்க்க வேண்டும். உங்களுடைய பயணம் தொடர வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய உடல்நலத்தையும் நீங்கள் கட்டிக்காக்க வேண்டும். பாரதிதாசன் சொல்வானே, வலியோர் சிலர் எளியோர் தன்னை வதையே புரி உவதா மகராசர்கள் உள்ளதா அழுதில்லை யாம் என்னும் நினைவா உள்ளதாள் உமதுதாய் மிக உயிர் வாதை அடைகிறாள் உதவாது இனி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்று அவர் எப்படி தன்னுடைய சொற்களால் மக்களை கட்டி தட்டி எழுப்பினானோ, அதுபோன்ற சொற்களால் நீங்களும் தமது இளைஞர்களை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு எனது அன்னை தமிழும் என்னை போன்ற சிறு மக்களின் உதவியும் பங்களிப்பும் என்னாலும் உங்களோடு கரம் கொடுத்து வரும். நீங்கள் மட்டுமல்ல பெருமக்களே, நீங்கள் யாவரும் நலம் வாழ வேண்டும் என வாழ்த்தி இன்னும் ஒரு வாரத்திலே என் புகுந்த போல் வீடு நோக்கி சென்று விடுவேன் என்றும் எனினும் உங்களது நினைவுகளை என் நெஞ்சினில் சுமந்திருப்பேன். என்னுடைய எண்ணோ அல்லது என்னை தொடர்பு கொள்ள யாரும் விருப்பப்பட்டீர்கள் தமிழிடம் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். நலம் வாழ்க எங்கள் தமிழினை போலவே. வாழிய பண்ணாண்டு நன்றி, வணக்கம்.